பாழும் தெரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கழந்துமக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ். ரொம்ப விசேஷகரமான நாள். இந்த நாளில் எல்லா காரியங்களும் வெற்றி அடைய இறைவனுடைய பூர்ண அனுகிரகம் வேணும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலை பொழுதுலையும் நினைப்போம். உங்கள் ராசி இந்த ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நாள் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இல்லையா. சரி, பொதுவாக இன்னைக்கு நிறைய குறைகள் நம்மக்கிட்ட வச்சுட்டு நம்ம அடுத்த வாழை கேட்குற வழக்கங்கள் யதார்த்தமாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு நபர் என்ன பண்ணுறார், அவர் ரொம்ப நாளாக என்னடா இதுன்னு மனைவி நமக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லையே, என்ன பேசினாலும் பேசவே மாட்டேங்கிறான் அப்படின்னு உதறவோ போகிறார். பேசுகிறார், திரும்பி கூட பார்க்கல. திருப்பி பேசுகிறார், திரும்பி கூட பார்க்கல. ஆஹா, என்னடா இது, நமக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை அவளுக்கு காது கீது கேட்காமல் போயிடுத்தோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துடுது. அவர் நண்பர்கிட்ட இந்த மாதிரி என் மனைவிக்கு வந்து இப்படி இருக்குன்னு சொன்னா, அவர் சொன்னார், இல்லைப்பா நீ என்ன பண்ணுறேன்னா அவர் காது கேட்கலன்னா எந்த தூரத்துலேருந்து பேசிப்பார், அவளுக்கு காது கேட்கதோ அந்த தூரத்துலேருந்து அவர்கிட்ட பேசு, சந்தோஷமாயிடுது. இன்னைக்கு முதல்ல அந்த வேலையை பார்க்கணும்னு நேராக போகிற வாசல் கதை நின்று பசிக்குது அப்படின்னு கத்துற, பதிலே வரல. திருப்பி ஹாலில் நின்று பசிக்குது அப்படின்னு கத்துற, பதிலே வரல. நேராக கிச்சனுக்கு பக்கத்தில் போய் பசிக்குது என்ன வச்சிருக்க அப்படின்னு இன்னும் கத்துறேன், பதிலே வரல. நேராக காதுகிட்ட போய் பசிக்குது சொல்கிறேன் என்ன வச்சுருக்கேன்னு கத்தினோன்னா, அந்த அம்மாவுக்கு என்னடா காதில் பெரிய பாம் வெடித்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்ட்டு திரும்பி பார்த்து, அப்பளையே சொன்னேனே முருங்காவும் உருளைக்கிழங்கும் வச்சுருக்கேன், ஏன் இப்படி கத்துறேன், நான் அப்பத்துலேருந்து கேட்குறேன், அங்கேருந்து கேட்குறேன், ஹால்லேருந்து கேட்குறேன், கிச்சன்லேருந்து கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டேங்கிறேன், உனக்கு என்ன காது போச்சேன்னு கேட்டு. அப்போ அவள் சொன்னால், இல்லை நீங்கள் அங்கேருந்து பேசும்போது இதான் சொன்னேன், ஹால்லேருந்து சொல்லும்போது இதான் சொன்னேன், கிச்சனில் இருக்கும்போதும் இதான் சொன்னேன், இப்போ என் காதில் வந்து கத்தினேலே அப்பவும் அதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ தான் தெரிஞ்சது, ஆகா அவளுக்கு காது கேட்கலை இல்லை நமக்கு தான் கேட்கலை. சில சமயம் உதாரணமாக இந்த மாதிரி நிறையா விஷயம் நம்ம மேலே தப்பு வச்சுண்டு நம்ம பக்கத்தில் இருக்கவாளை சொல்லுவோம். தான் உடைச்சா தப்பு கிடையாது, மற்றவா உடைச்சா தப்பு, தான் செய்தால் தப்பு கிடையாது, மற்றவா செய்தால் தப்பு. நிறைய விஷயம் கணவன் மனைவி அண்ணா தம்பி சகோதர சகோதரி எல்லாத்துக்கிட்டையும் இந்த மாதிரி ஏற்படும். அந்த குணத்தை நம்ம மாற்றிண்டா சகித்து கொள்ளக்கூடியதும் சமாளித்து கொள்ளக்கூடிய சக்தியும் பெறுவோம் அப்படிங்கிற அற்புத உணர்த்தக்கூடிய அந்த கதை இன்றைய தினத்தில் ஆரம்பிச்சு இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பை பற்றி பார்க்க போகிறோம். 10/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம் தை மாதம் 27 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். மாலை 7:28 வரை பின்பு பூரம். இன்றைய திதி பிரதமை. காலை 11:45 வரை பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோன். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. மேஷராசி நண்பர்களே, ரொம்ப பாசமான நண்பர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அமோக வெற்றி உண்டு. விடாமுயற்சியோடு செயல்படுவேல் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் ஏற்பட்ட தடைகள்லாம் போயிடும். சில காரியங்கள்லாம் பிறருக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பண்ணி காலேஜில் லெக்சராக நின்றுக்கிறோம், ப்ரொஃபஸராக நின்றுக்கிறோம், அதுக்கு அனுகூல்யம். சில நேரம் நடக்காத காரியத்தை நீங்கள் போய் நடத்தி கொள்வீங்க. அப்பப்போ சில மன சங்கடங்கள் இருக்கோ அதை மாறிடும். சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் நம்மளால் முடியாத காரியத்தை செய்யாதீங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு செய்யுங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் தெரியும். வருமானங்கள் இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வருமானங்கள் உண்டு, வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வேலை வரும். இன்னைக்கு நட்சத்திரம் அமோக நட்சத்திரம், ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி வேலையை விட்டுறாதீங்க. மேஷராசி என்பவர்கள் பெரிய பதவிகளில் இருக்கிற வாழ்க்கை 4 பேருக்கு உதவி செஞ்சால் வெற்றியாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டையன் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். குரு வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே,
தடங்கள் இருந்தால் போயிடும். நிறையா காரியங்களில் வெற்றிகள் உண்டு, அனுகூல்யம் ஜாஸ்தியம், அமோகமான பலன்கள் இருக்கும். நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் நடந்து, சில தினம் ரொம்ப எதிர்பார்ப்பு, அதாவது நம்மளால் முடியாது. சில நபர் என்கிட்ட சொன்னார், சார் நான் வந்து பெரிய தொகை ஒன்று எதிர்பார்க்குறேன். சொல்கிறேன், இந்த தொகையை இது வரைக்கும் பார்த்துருக்கலாம், பார்த்ததில்லை. அந்த தொகைங்கிறது சாதாரணமாக ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதீதமான தொகையை எதிர்பார்த்தா அந்த மாதிரி ஏன் எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க. கிடைச்சா நல்லது, கிடைக்காட்டியும் ஒன்றும் இல்லை, அப்படி வச்சுக்கோங்க மனசு. என்ன சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கக்கூடிய நல்ல நாள், வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இல்லாத விஷயத்தை நம்பி பணம் கொடுக்காதீங்க. ரிஷபராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஞாபக சக்தி கூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மிதுனராசி நேர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சில விஷயங்கள்லாம் சந்தோஷமாக உணர்வேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் இருக்கும். குடும்பத்தில் பேசாதவா திருப்பி பேசுவான். சட்டுன்னு ஒரு காரியத்தில் உங்களுக்கு பணம் வந்து, இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு செயல்படுவேன். முந்தைய யோசிக்காத செயல்பட்டு தான் இப்படி ஆயிருக்கு, இப்போ அப்படி கிடையாது. யோசிச்சு யோசிச்சு செயல்படணும்னு படுவேன். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும். பிரயாண அலைச்சல்கள் இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு, வேலை, திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான வேலைகள்லாம் எடுத்துக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்கு உண்டான வழிபாடு. கடகராசி நேர்கள் அப்பப்போ ஒரு சில காரியங்கள் பயந்து பயந்து விடுதல். ஐயோ என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது, இறங்கியாச்சு, நீ நம்ம தான் சமாளிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா போதும். எதுக்கும் பயப்பட வேண்டாம், துணிவா இருக்கலாம். நீங்க பயந்தா அந்த காரியம் மாறிடுமா? மாறாது. உணர்வுகள் தான், அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. இருப்பினும் தைரியமா செயல்படும். வாகனத்துல போகும்போது யாராவது உங்களை எதிர்த்து பேசினா பெருசாவாகிட்ட என்டர்டெயின் பண்ணாது. நீங்கள் பெருசாக பேசுறீங்க, சாரின்னு சொல்கிறது தப்பே கிடையாது. கேட்ரிங், ஹோட்டல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம், பெரிய பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான. கடகராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறவன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, அப்பப்போ இந்த கவலைகள்லாம் போயிடும். கண்டிப்பாக பணவரவுகள் தேடி வரும். மரம் சம்பந்தமான வேலை பண்ணிட்டு இருக்கிறோம், பிளம்பிங் சம்பந்தமாக, கார்பெண்டிங் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக, கார்பரேட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, கணினி கம்ப்யூட்டர் சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, சந்தோஷகரமான சில காரியம்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு சேர்க்கும். அது மாதிரி நடந்துடும் நிறைய காரியங்கள். ரொம்ப அன்பானவர்களை, ரொம்ப அதீத நண்பர்களை சந்திப்பேன். சில தப்புகள் பண்ணிட்டோம்னா அதை மறைப்போம், அப்படி கிடையாது. மறைக்கிறது உங்கள் விஷயத்துக்காக மறைச்சிக்கலாம், ஆனால் தப்பு தப்பு தானே. சில நபர்கள் உங்களை வேலை வாங்கிட்டே இருப்பான், பைசா இல்லாமல், ஆனால் ஆசை காமிப்பான். அந்த நபர்கள்கிட்ட பழக்கம் வேண்டாம். நேரத்தை கழிக்கிறதுல கவனம் தேவை. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேரில் சுமையான சில விஷயத்தை தூக்கிட்டு பெரிய பாரம் மற்றவாட்டை இறக்கி வைக்க முடியாது. எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கும் செய்வது, அதே சமயத்தில் அந்த காரியத்தையும் சக்சஸ் பண்ணுவது பெரிய விஷயம். முடியாத மாடு செக்குழுத்த கதை, ஒரு முடியல ஆனால் இழுக்கணும், என்ன பண்ணுறது நம்மளுக்கு அப்படியோட வேலை. அந்த மாதிரி துன்பத்தில் இருக்கிறவாளுக்கு இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவார். மனசில் பெரிய பாரத்தில் இருந்துட்டு இருக்கவளுக்கு மாற்றம் உண்டு. ரொம்ப அன்புக்குரியவா, இவா தான் எல்லாமே நினச்சா அவா நம்மளை எதிர்த்து பேசும்போது வலிக்கும், அதுலேருந்து மாற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அமோக பலன் உண்டு. நான் பல தொழில்கள் பண்ணாலும் எனக்கு எந்த தொழில் அப்படிங்கிறத நிர்ணயித்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவேன். பின் நாட்களில் வெளிநாடு வெளியூரில் மைக்ரேட் ஆகலாம் நினச்சவாளுக்கு சரியான முடிவுகள் அனுகூல்யத்தை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே,
பல வேலைகளை பத்தா எடுத்து வந்துட்டு ஐயோ கழிப்பா இருக்கும். தினத்துல என்னடா அது இவ்வளோ வேலைகள் இருக்கேங்கிற வருத்தங்கள் இருக்கும். யாரும் சப்போர்ட் இல்லையே, நம்மளே இதையும் பார்த்துன்னு அதையும் பார்த்துக்கணுமேங்கிற மாதிரி இரண்டு மூன்று வேலையை பற்றி சிந்திப்பேன். தப்பே கிடையாது, உங்களால் முடியும். ஜெயித்து வரக்கூடிய ஆளாற்பில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டுருக்கவா, காலேஜில் இருக்கிறவா, லைப்ரரியில் இருந்துருக்கவா, போஸ்டல் சர்வீஸில் இருக்கிறவா, ரயில்வே துறையில் இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அனுகூல்யம். இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்கள் கடன் சுமை இருந்தால் கடன் சுமையை உடனே தீர்த்துவர். வைராக்கியத்தோட ஜெயிச்சு காமிப்பால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதைய ஐந்து நிறன் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டானது. பழனியாண்டவர் வழிபாடு வெற்றித்தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆதரவுகள் கூடியவர். ரொம்ப அழகா பிளான் பண்ணி பல காரியத்தை பண்ணுவேன். சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் தெரிவு, பணம் இழந்தவாளுக்கு திருப்பி கிடைக்கும். இனிமே வாழ் நம்பப்படாதுன்னு நினச்சிருக்கு மனசுல சொல்றது, அது உண்மைதான். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் கவனமா பார்த்துக்கணும். யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் கொடுத்தா பண்ணாதீங்க. தனுராசி என்பவர்களுக்கு உத்தியோக விஷயம் அனுகூல்யமாகும். வேலையிலேருந்து தொழிலை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று என ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, சின்ன சின்ன பகைமைகள் இருக்கும். யாரு நல்லவா யாரு கெட்டவாங்கிறது தெரியும். எதிர்த்து பேசுவா, சமாதானமாவா, அவ வீட்டில் இருக்கிறவா, அவங்க தான் பகைன்னு நினச்சிக்காதீங்க. ஆனால் வெளியில் இருக்கக்கூடியவா நிறைய பேர் இருப்பான். அவள் இன்னைக்கு இறைவன் கண்ணுக்கு காண்பிப்பான். இன்னைக்கு பிரயாணம் வேண்டாம், உத்திராடம் திருவோணம், யாருக்கா ரெஃபரன்ஸ் வேண்டாம், யாராவது பார்க்குற வேண்டாம். இப்போ என்ன சார் பண்ணுறது, பேசாமல் வீட்டிலே இருக்கிறதா? இல்லை, இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்க. நம்ம என்னென்ன திருத்தணும், இனிமேல் என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு வைங்க. நிறைய முன்னேற்றங்கள் உண்டு. எப்போ வரைக்கும் சார் இப்படி இருக்கணும்? இன்னைக்கு இரவு 7 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் மாற்றங்கள் உண்டு. அதுக்கப்புறம் சாதாரணமாக பேசுங்க, தப்பே கிடையாது. ஒரு விஷயத்தை ராகு காலத்து யமகண்டத்துலேருந்தான் பண்ணணுங்கிற ஒரு அழுத்தம் கிடையாது இல்லையா. நிறைய காரியங்கள் ரொம்ப அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினம் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டானது. மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி நேரில் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், அனுகூல்ய பிரயாணமாக இருக்கும். பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேர் ஹெல்ப் கேட்பான், பண்ண முடியாது இருக்கும். அவள் மன சங்கடப்படுவா, சரி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். பெரிய பெரிய ஆலயத்துக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரங்களில் வருமானம் உண்டு, செலவுகளும் உண்டு. திருப்பி சம்பாதி, இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இறைவனுடைய அனுகூல்யம் கூடியவர், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு. அரசியலில் இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினம் கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பவர்களே. மீனராசி நேயர்களே, ஆதாயத்தோட செயல்படுவேன். வெளியூர் செல்றதுக்குண்டான பாக்கியங்கள், சில விஷயங்கள்லாம் இனிமே பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே போல பண வரவுகளும், நிறைய காரியம் முயற்சி பண்ணி தடங்களானது இனிமே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும். கோபித்து கொண்ட விஷயத்தில் திருப்பியும் ஐயோ நம்மகிட்ட தான் தப்புங்கிறது சமாதானமாக பேசுவோம். உதவிகள் செய்வது மற்ற வாழ்க்கை. இறைவன் மேலே பூர்ண நம்பிக்கை இருந்ததுன்னா பணவர்கள் கூடியவர். கோயில் அர்ச்சகராக நின்றுக்கும் வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. நிறைய காரியங்கள் இன்னைக்கு அமோக பலன்கள் தரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பணம் சேர்றதுக்கு, பணம் அதிகரிக்கிறதுக்கு, வெளியில போன உடனே பணம் சம்பாத்தியம் வர்றதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க சார். சம்பாத்தியம் சேர்த்து வைக்கிறதுக்கு சொல்லுங்க சார். குறிப்பா வெற்றி அடையிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு பிடித்தமான எண் அல்லது நீங்க பிறந்த எண், அந்த எண்ணுக்கு உண்டான காசு எடுத்துக்கோங்க. சில பேர் எனக்கு 6 பிடிக்கும், 6 பெருகக்கூடியது அது. அப்ப அந்த பிடித்தமான பணம் உங்க வசதிக்கேற்ப 6 ரூபா, 60 ரூபா, 600 ரூபா, 6000 ரூபா, எந்த அளவுக்கு வசதி இருக்கோ, உங்க வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் சொல்லக்கூடியது, வெளியில செல்லும் பொழுது உங்களுக்கு பிடித்தமான எண்ணா இருந்தாலும் அந்த பிடித்தமான எண் சுவாமிகிட்ட வச்சு, குபேரர்கிட்ட வச்சு, மகாலட்சுமிகிட்ட வச்சு,
ஒரு வெத்தலை ஒரு மல்லிப்பூ மேலே வச்சுக்கோங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணும், சுவாமிக்கு புஷ்பம் போட்டிருப்பில்ல அதுலேருந்து ஒன்று எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த காசை எடுத்து நம்மளுடைய பர்ஸில் வச்சுக்கிறது. சார் பெரிய தொகையாரெலாம் சொன்னலை, நான் அப்படி தான் டெய்லி வியாபாரம் பண்ணுவேன் அப்படி இருந்ததுன்னா கேஷ் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் அதிர்ஷ்ட எண்ணுக்குண்டான பணத்தை வைத்துக்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஏன்னா மனசுக்கு ஒத்து வரக்கூடிய சில காரியத்தை பண்ணலாம் அன்னைக்கு நாள் பூரா வெற்றியை கொடுக்கும், அதை ஈர்த்து கொடுக்கும் பல விஷயத்து. இதுதான் பிரபஞ்சத்துடைய ரகசியம். இந்த பிரபஞ்ச ரகசியம் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது. சில நாட்கள் இது மாற்றத்தை கொடுக்கும், இதை பண்ணி பாருங்க, வெற்றியை தரும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத் டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகன் வெற்றி வேல் முருகன் கரகரோகரா. நன்றி.